பாரிவேந்தர் மிகச்சிறந்த அலங்கார கவிஞர் என்றோ யாப்பரி புலவர் என்றோ தமிழென்னும் கடலுக்குள் தரைவரைக்கும் போய் கவிதை படைத்தவர் என்றோ இந்த கவிதை நூல் சாகித்ய அகாடமி ஞானபீடம் பரிசு பெறும் என்றோ கருதி நாங்கள் வரவில்லை. ஒரு பச்சை தமிழன், பச்சமுத்து என்ற பச்சை தமிழன், ஒரு எளிய கிராமத்து இளைஞன், தன் முயற்சியா தன் முனைப்பா தன் ஆற்றலால் தன் அறிவார் தன் தொடர்பார் இன்றைக்கு உலக தமிழர்களின் ஒரு கல்வி அடையாளமாக திகழ முடியும் என்று காட்டினாரே, அந்த பெருமைக்காக. அவரது வாழ்வு என்பது அவரது பெருமையோடு முடிவதல்ல. இளைஞனே எழு, உன்னை போல வந்தவர்தான் அவர். உன்னை விட பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்தான் அவர். உன்னை விட எளிய வாழ்வில் பெற்றெடுக்கப்பட்டவர்தான் அவர். அவர் நினைத்தார், ஒரு கல்வி சிகரத்தை பிடித்தார், இந்த மண்ணையே தனக்கு வசப்படுத்தினார், கல்வியின் அடையாளமாக திகழ்கிறார் என்றால் உன்னால் ஏன் முடியாது என்பதுதான் அவர் வாழ்வு விடுக்கிற செய்தி. நண்பர்களே, இன்றைக்கு அவரை பார்த்து நீங்கள் பிரமிக்கலாம். இன்றைக்கு 1000 கோடிகளுக்கு அதிபதி என்று பிரமிக்கலாம். ஆனால் தாண்டவராயபுரத்திலிருந்து அவர் சென்னைக்கு வந்தபோது அவர் பையில் இருந்த காசு 7 ரூபாய் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கு அவர் கல்வி நிறுவனங்கள் 20க்கு மேல், பல்கலைக்கழகம், மருத்துவமனைகள், நட்சத்திர விடுதிகள் எல்லாம் கண்டு பிரமிக்கலாம். ஆனால் நைட்டிங்கேல் நர்சரி பள்ளி என்பதுதான் அவர் தொடங்கிய முதல் பள்ளி என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கு அவரை சுற்றி 1000 வாகனங்கள் சுழலலாம். அவர் நினைத்தார், ஒரு சொந்த விமானம் வாங்கலாம். முடியும் அவரால். ஆனால் அவரது முதல் வாகனம் என்பது சைக்கிள். ஒரு சைக்கிள்ல போய் டுட்டோரியல் காலேஜில் போய் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த பச்சமுத்து என்ற எங்கள் பச்சை தமிழர் இன்றைக்கு பாரிவேந்தராக உயர்ந்திருக்கிறாரே, அந்த பெருமைக்கு அவர் கொடுத்த விலை என்ன? நிறவே நினைக்கிறார்கள் இது அதிர்ஷ்டத்தால் வந்தது என்று. பல பேர் நினைக்கிறார்கள் இது வாய்ப்பினால் வந்தது என்று. பல பேர் நினைக்கிறார்கள் யாரோ கொடுத்து வந்தது என்று. இல்லை, யார் கொடுத்தாலும், அதிர்ஷ்டம் என்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத காற்று அடித்தாலும் இந்த உயரத்துக்கு ஒருவர் வந்துவிட முடியாது. இதற்கு விலை கொடுக்க வேண்டும். அந்த விலைதான் அவர் கொடுத்ததிலேயே அதிகம். அவர் பட்ட அவமானங்கள் யாருக்கும் தெரியாது. வெகுமானங்கள் மட்டுமே அறிவோம். அவர் பட்ட சிராய்ப்புகள் தெரியாது, சிகரம் மட்டுமே அறிவோம். அவர் கிரீடம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் கிரீடத்திற்கு அவர் கொடுத்த விலை என்ன என்பது அவருக்கும் அவரை அணுகி பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். 35 ஆண்டுகளுக்கு முன்னால் மீனாட்சி கல்லூரியில் என்னுடைய அருமை சகோதரி முதல்வர் கே எஸ் லட்சுமி அவர்கள் இவரை அறிமுகப்படுத்திய போது எந்த ஒரு எளிமையில் இருந்தாரோ 35 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே எளிமையில் பச்சமுத்தவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்றால் அதுதான் அவருடைய பண்பாடு என்று நினைக்கிறேன். காரணம், அவருக்கு தெரியும் வாழ்வின் விழுமியம் என்ன என்று, மனிதர்களின் பெருமை என்ன என்று, பணத்தின் மதிப்பு என்ன என்று அவர் அறிவார்.